நான் சடதனியமய மாஷிக் எனது கடைசியாக நான் அப்லோட் செய்த வீடியோவில் அதாவது கல்வி தகைமை என்ற தலைப்பில் சில விடயங்களை கூறிக்கொண்டு சென்றேன். அத்துடன் ஜிசி ஓ லெவல் பரீட்சை பெறுபேறுகளும் வெளிவந்துள்ளன. அந்த நான் அதாவது கல்வி தகைமை என்ற கடைசியாக அப்லோட் செய்த அந்த வீடியோவில் கல்வி தகைமை பற்றி குறிப்பிடும் போது ஓ லெவல் ஜிசி ஓ லெவல் பரீட்சையில் சித்தி அடைந்தவர்களுக்கு ஏலவல் சென்று பிஹெச்டி வரைக்கும் செல்லக்கூடிய சந்தர்ப்பங்கள் இருக்கின்றன. ஓலவல் பரீட்சையில் சித்தி அடையாவிட்டால் ப்ரொஃபஷனல் குவாலிஃபிகேஷன்ஸ் ஊடாக செல்ல முடியும் என்று குறிப்பிட்டிருந்தேன். சிலருக்கு சில கேள்விகள் எழுந்திருக்கலாம், ஓலவலில் சித்தி அடையாவிட்டால் எங்களுக்கு டிகிரி பெற முடியாதா, கிராஜுவேட் ஆக முடியாதா என்று. நிச்சயமாக முடியும். ஓலவல் சித்தி அடையாவிட்டாலும் சில ஃபவுண்டேஷன்ஸ் கோர்ஸுகள் இருக்கின்றன, அவற்றை செய்து ஃபாரின் யூனிவர்சிட்டிகளிலோ ஏனைய ப்ரைவேட் யூனிவர்சிட்டிகளின் ஊடாக உங்களுக்கு டிகிரிகளை பெற்று பிஹெச்டி வரைக்கும் செல்லக்கூடிய சந்தர்ப்பங்கள் இருக்கின்றன. எனினும் அரசாங்க யூனிவர்சிட்டிகள், கவர்மெண்ட் யூனிவர்சிட்டி என்று உங்களுக்கு தெரியும், இலங்கையை எடுத்துக்கொள்ளும் போது பேராதனை பல்கலைக்கழகம், கொழும்பு பல்கலைக்கழகம், யாழ்ப்பாண பல்கலைக்கழகம், ஈஸ்டர்ன் யூனிவர்சிட்டி, சவுத் ஈஸ்டர்ன் யூனிவர்சிட்டி, சபரகம யூனிவர்சிட்டி, ராஜராட்ட, ஊவவில்லாச, வயம்பு என்று அரசாங்க பல்கலைக்கழகங்கள் காணப்படுகின்றன. நிச்சயமாக ஓலவல் சித்தி அடையாவிட்டால் அரசாங்க இலங்கையின் அரசாங்க பல்கலைக்கழகம் ஒன்றில் உங்களுக்கு டிகிரி ஒன்றினை பெற முடியாது. ஓலவல் எவ்வாறாயினும் நீங்கள் ஓலவல் பாஸ் பண்ணி ஏலவலும் செய்திருக்க வேண்டும் என்பது முக்கியமான விடயம். இன்னும் ஃபாரின் யூனிவர்சிட்டிகளிலோ பிரைவேட் யூனிவர்சிட்டிகளை அடிப்படையாக கொண்டு உங்களுக்கு ஓலவல் சித்தி அடையாவிட்டாலும் உங்களுக்கு டிகிரி பெறக்கூடிய சந்தர்ப்பங்கள் காணப்படுகின்றன. அத்துடன் இன்னும் ஒரு ட்ரெண்ட், இப்போ நான் நினைக்கின்றேன் 6-7 வருடங்களாக காணப்படும் ட்ரெண்ட் தான் ஓலவல் செய்ய தேவையில்லை, சாரி ஏலவல் செய்ய தேவையில்லை, ஓலவலுடன் எங்களுக்கு எங்களது ப்ரொஃபஷனல் குவாலிஃபிகேஷன்களை தெரிவு செய்து அதிலிருந்து செல்ல முடியும், ஏலவல் செய்து காலத்தை நாங்கள் வீணடிக்க தேவையில்லை என்று ஒரு கருத்து நிலவுகின்றது, ஒரு ட்ரெண்ட் நிலவுகின்றது. உண்மையில் இதற்குரிய சரியாக பதில் என்னவென்றால், நிச்சயமாக இலங்கையை பொறுத்த மட்டில் நாங்கள் ஏலவல் என்பது ஒரு தகைமை, அந்த தகைமையை பெற்றிருப்பது சிறந்தது. யாரேனும் ஓலவல் தான் சில ப்ரொஃபஷனல் குவாலிஃபிகேஷன்களுக்கு அடிப்படை தகைமையாக இருந்து நேரடியாக ஓலவலின் பின்னர் அந்த ஓலவல் சித்தி அடைந்தும் ஏலவல் செய்யாத அந்த ப்ரொஃபஷனல் குவாலிஃபிகேஷன்களுக்கு யாராவது போக முனைவார்களாயின் நிச்சயமாக சில சில ரிக்குவயர்மெண்ட்களை, சில சில ஆப்பர்ச்சுனிட்டிஸ்களை அவர்கள் மிஸ் பண்ண வேண்டிய சந்தர்ப்பங்கள் இலங்கையை பொறுத்த மட்டில் காணப்படும். எனவே சாதாரணமாக ஓலவல் பாஸ் ஓலவல் பாஸ் சித்தி பெற்றிருந்தால் நிச்சயமாக ஏலவலை செய்வது தான் புத்திசாலித்தனம். ஏலவலை செய்யாது, சித்தி அடைந்து மேலவலுக்கு செல்லாது, வேறு ப்ரொஃபஷனல் குவாலிஃபிகேஷன்கள் ஊடாக நேரடியாக போவதென்பது உண்மையில் ஒரு சந்தர்ப்பத்தை நாங்கள் இழந்து கொண்டதாக தெரியும். அது ஒரு காலத்தில் அந்த ட்ரெண்ட் வந்தது, எனினும் அந்த ட்ரெண்டை நாங்கள் வைத்து பார்க்கும்போது 6-7 வருடங்களாக அந்த சிந்தனை புழக்கத்தில் உள்ளது. எனினும் அதை சரியாக நாங்கள் ஆராய்ந்து பார்க்கும்போது உதாரணமாக இலங்கையின் சிஏ எங்களுக்கு செய்ய முடியாது, அது போன்ற நிறைய விடயங்களுக்கு ஏலவல்லே அவர்கள் அவதானிப்பார்கள், பார்ப்பார்கள். எனவே நிச்சயமாக உங்களுக்கு ப்ரொஃபஷனல் குவாலிஃபிகேஷன் ஒன்றை நீங்கள் தெரிவு செய்திருப்பீர்கள் என்றாலும் ஏலவலை செய்து கொண்டு அதை செய்ய முடியும். உதாரணமாக டபுள்ஏடி செய்வார்கள், ஏலவலையும் செய்து கொண்டு, ஏலவலை விட வேண்டிய அவசியம் இல்லை, டபுள்ஏடி செய்ய சிமா சார்டன் என்று அவ்வாறு அந்த ப்ரொஃபஷனல் குவாலிஃபிகேஷன்களில் உங்களுக்கு செல்ல முடியும். அல்லது ஐடி கோர்சஸ் வேறு காணப்படுகின்றன, அதுபோல நிறைய கோர்சஸுக்கு ஏலவல் அவசியம் இல்லை, அடிப்படை தகைமையாக தேவையில்லை. எனினும் நீங்கள் ஏலவலை செய்து கொண்டு, ஜிசி ஏலவலை செய்து கொண்டு அவற்றை செய்வது தான் புத்திசாலித்தனம். ஏலவல் ஓலவலில் சித்தி அடைந்தும் நீங்கள் ஏலவல் செய்யாது, ஜிசி ஏலவல் செய்யாது, நீங்கள் அதை மிஸ் பண்ணுவீர்களாயின் நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிகளை ஃபியூச்சரில் நீங்கள் மிஸ் பண்ண வேண்டிய சந்தர்ப்பம் காணப்படும். ஏலவல் என்பது ஒரு தகைமை, அந்த தகைமையும் பெற்றிருப்பது மிகவும் சிறந்தது. ஏதாவது ஒரு ஸ்ட்ரீம், ஆர்ட்ஸ், காமர்ஸ், மேத்ஸ், சயின்ஸ், ஸோ ஏதாவது ஒரு உங்களால் முடிந்த ஸ்ட்ரீமில் நீங்கள் ஏலவல் என்ற அந்த குவாலிஃபிகேஷனையும் எடுத்து வைத்துக் கொள்ளுங்கள். மாறாக நீங்கள் அவசரமாக தொழில்களை பெறுவதற்கு ஏலவல் செய்வது ஒரு தடை அல்ல. நீங்கள் ப்ரொஃபஷனல் ஏலவலை செய்து கொண்டு உங்களது ப்ரொஃபஷனல் குவாலிஃபிகேஷனையும் நீங்கள் தெரிவு செய்த அந்த துறையிலும் செல்லும் போது ஏலவல் தானாக உங்களுக்கு ஏலவலில் ஒரு தகைமையும் வரும், உங்களது குவாலிஃபிகேஷன்களையும் செய்து கொள்ள முடியும். மாறாக ஏலவலை கைவிட்டு விடுவது என்பது பாரிய ஒரு
அனுபவம் இல்லாத பாரிய ஒரு உங்களுக்கு ஒரு டிஸ்அட்வான்டேஜாகவே அது அமையும். அடுத்ததாக இயல்பல் குறிப்பிடுவது போன்ற இயல்பல் கஷ்டமில்லை. இயல்பலை செய்து கொண்டு அதாவது 2 வருடங்களுக்கு அந்தந்த காலம் முடிந்த பின்னர் தான் ஒரு பரீட்சை வரும். அந்த பரீட்சைக்கு தோற்றுவது தான் முக்கியம். மாறாக மற்ற காலங்களில் அந்த காலங்களில் உங்களது ப்ரொஃபஷனல் குவாலிஃபிகேஷன்களை செய்வதில் எந்தவித தடையும் இல்லை. இயல்பலை ஒரு பாரிய சுமையாக பார்க்க வேண்டாம். அது ஒரு சாதாரணமாக உங்களுக்கு அதில் தோன்றி சித்தி அடைய முடியும் என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். எனவே இந்த இந்த பரீட்சையில் இந்த முறையோ எந்த முறையோ இதற்கு பின்னர் இதற்கு பின்னர் வரும் ஃபியூச்சர்களில் சிச்சுவேஷன் எவ்வாறு மாறுமோ தெரியாது. ஆனால் தற்போதைய சூழ்நிலையை வைத்து நாங்கள் நோக்கும் போது ஓ லெவல் ஜிசி ஓ லெவல் அவ்வாறு ஃபியூச்சர் மாறினால் அது தொடர்பான அப்டேட்களான வீடியோக்களையும் வழங்குகின்றேன். இன்னும் ஜிசி ஓ லெவல் சித்தி அடைந்தவர்கள் நிச்சயமாக இளவலை செய்து கொண்டு உங்கள் வேறு துறைகள் இருந்தால் அதை பார்ப்பது மிகவும் புத்திசாலித்தனம். இளவலை நீங்கள் கைவிடுவீர்களாயின் அது உங்களுக்கு பாரிய சில விடயங்களில் பின்னடைவுகளை ஃபியூச்சரில் நீங்கள் ஒரி பண்ணக்கூடிய நிலைகளை ஏற்படுத்தும் என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். நன்றி.